பர்டிகுலராக ப்ளூ சட்டி மாறன் சொன்ன விமர்சனம் வந்து பயங்கரமாக அந்த படத்தை மகா மட்டமாக எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சொன்ன மன நோயின்ட்டு அடுத்த லிஸ்ட்டு அவரே சார் சொல்கிறேன். ஒன்று பேரும் அந்த ஆன்டி இந்தியன் படம் எடுத்தார்ல, அது செகண்ட் படம் எடுக்க சொல்லுங்கள், அது தேர்ட் படம் எடுக்க சொல்லுங்கள். ஒரு படம் எடுத்து ஒன்றால் ஒரு படம் எடுத்து ஒரு வெற்றியை கொடுக்க முடியல, அடுத்த படத்தை விமர்சிக்கலாம் உங்களுக்கு வந்து தகுதி இல்லை. ஃபஸ்ட்டு விமர்சனங்கிறது நாகரிகமாக இருக்கணும், அடுத்த மனுஷை புண்படுத்துகிற மாதிரி காயப்படுத்துகிற மாதிரி விமர்சிக்கக்கூடாது. என் படத்தை விமர்சனம் பண்ணுறதா ஆக அந்த குறைகளை சுட்டு கட்டியிருக்காங்க, அடுத்த படத்தில் இந்த குறைகள் இருக்கக்கூடாதுன்னு என்னை சிந்திக்க வைங்க. என்னை மன உளைச்சலுக்கும் என்னை வந்து வேதனைப்படுத்தாதீங்க, அதுக்கு விமர்சனம் அது இல்லை. என் குறைகளை சுட்டி காட்டி அடுத்த படத்தில் அந்த குறைகள் இல்லாமல் என்னை படம் எடுத்து வைக்கிறது தான் சரியான விமர்சனம். இதை ஒரே படத்தை விமர்சனம் பண்ணி என்னை சாகடிக்கிறது விமர்சனம் இல்லை, கொலைக்கு சம்ம. அது விமர்சனம் இல்லாமல் சினிமா இல்லை, விமர்சனம் தான் சினிமா. ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அது விமர்சனம் இல்லை, பார்த்துட்டு படத்துக்கு வரவங்க நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க. அதனால் விமர்சனம் வந்து தயவுசெய்து என்னென்னா நீங்கள் இப்படி பேச பேச நாளைக்கு விமர்சகர் மீது மக்களுக்கு மரியாதைலாம் போய் அதான். அதனால் நீங்கள் வந்து நல்ல விமர்சகர்கள்லாம் இன்றைக்கி நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, பத்திரிக்கை இருக்காங்க, இவங்க எல்லாருமே நிறைய நல்ல விமர்சனம் சார். ஒரு சில நல்ல விமர்சனம் நிறைய குரலை சுட்டி காட்டி அழகாக விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி விமர்சகர்கள்லாம் இந்த மாதிரி விமர்சனால மதிப்புலாம் போயிடும் சார். இது வந்து ஒரு படத்தை வந்து அவர் தாழ்வாக மட்டமாக பேசுகிறது ஒரே உண்மை புரிஞ்சுங்க, அது ஒரு விமர்சனத்துக்காகவோ அது உண்மைத்தன்மைக்காக இல்லை, தன் வியூவர்ஸ் கூட்டுருக்காக. நம்ம மனிதத்தை திட்டினா வியூவர்ஸ் கூடுது, ரஜினி சாரை திட்டினா வியூவர்ஸ் கூடுது. நம்ம மக்கள் வந்து ஒருத்தனை வளர்ந்தவனை திட்டும்போது என்ன போட்டுக்கிறான் உள்ளே போகிறாங்க, அவன் ஆர்வம் பார்க்குறான். இந்த ஆர்வத்தை வந்து நீ வந்து வியாபாரம் பார்க்குற, வியூவர்ஸ் கூட்டுறதுக்காக ஒரு படத்தை சாகடிக்கிற, ஒரு படத்தை நாசமாக்குற. இப்போ ஒன்று போ இப்போ ஒன்று மக்கள் தெரியவிட்டாங்க. இப்போ விமர்சனம் விமர்சனம் பார்த்துட்டுலாம் இப்போ வந்து இவர் ஓஹோன்னு சொல்ல படம்லாம் ஒரு நாள் ஓடி போச்சு, குப்பைன்னு சொல்ல படம்லாம் பெரிய வசூலாயிரு. இவர் வந்து பெரிய ஒரு விமர்ச வித்தகர்லாம் இல்லை, இவர் இவர் விமர்ச வியாபாரி. விமர்ச தர்மம் இருந்தால் தான், ஒரு நியாயம் இருந்தால் தான் அது சரியான விமர்சனம். இப்படி தப்பாக முறை இல்லாமல் அநாகரிகமாக விமர்சனம் பண்ணால் அவர் வந்து விமர்சக வியாபாரி. அது சில மற்ற சில சொல்லுவாங்க, அது அந்த இதோட மோசமான வியாபாரம். அது மனநோயாளிங்கிறவங்க என்ன, அடுத்தவங்க யாரும் மன உளைச்சல் உண்டாக்குறாங்களோ அவங்க தான் மனநோயாளிகள். இப்போ தமிழ்நாட்டில் நிறைய மனநோயாளிகள் வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகும்னா இந்து மதத்தை இழிவுபடுத்துறது, இந்து மக்கள் பெண்களை வேசிங்கிறது வேசியமானுங்கிறது இது வந்து போயிட்டுருக்கு. இது இது ஒரு உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நாட்டில் 108 பிரச்சனை இருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. எந்த மெடல் எடுத்தாலும் இந்து மக்கள் இழிவுபடுத்துகிறதே ஒரு ஒரு வேலையை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையான்னு கேட்கணும்.